ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி லக்னம் முதல் பனிரெண்டு வீடுகளில் அமர்ந்தால் எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே லக்னாதிபதியிலிருந்து பத்தாம் அதிபதி வரைக்கும் பார்த்துட்டோம் அதோடைய தொடர்ச்சியான வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் அக்டோபர் மாதம் மிடில் தொடங்க இருக்கிறது உயர்நிலை ஜோதிட புரிதலுக்கான ஒரு தேடல் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிற பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே ரெண்டு பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க இது மூணாவது பேஜ் லாபாதிபதி எந்த ஒரு ஜாதகத்துக்கும் பதினோராம் இடங்கிறது ஒரு விசேஷமான சிறப்பு தாங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அபிலாசைகள் ஆகிற இடம் அபிலாசைகள் ஆகிற இடம் நமக்கு லாபம் எப்படி வருங்கிறத குறிப்பிடுற இடம் இந்த மகாதன யோகத்தில் பார்த்திங்கன்னா தனம் பொருளாதாரம் வெற்றி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இடம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் ரெண்டு ஒன்பது மற்றும் பதினொன்று இதுதான் ஒரு மனிதனுடைய தனம் வர்ற ஸ்தானங்கள் பாக்கி இதை அனுபவிக்கிற ஸ்தானம் அந்த வகையில் பதினோராம் இடத்தில் அமர்ற கிரகங்கள் கூடுமான வரைக்கும் நன்மைகள் செய்யும் வல்லமை கொண்டவை இப்போ பதினோராம் இடம் வந்து பெரிய நெகட்டிவ் தராது உடனே கமெண்ட்டில் கேட்டுருவீங்க சரலக்கணங்களுக்கு பதினொன்று ஸ்தானமாச்சேன்னு நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறதுல இருக்கிற பாதகம் இன்னொரு வகையில் அவங்களுக்கு லாபமாகவும் தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இன்னும் ஒரு ஆதிபத்தியத்தையும் பெற்று நன்மைகள் செய்ய கடமைப்பட்டதாகவே பதினோராம் இடம் இருக்கும் துலா லக்னம் தவிர ஏன்னா துலா லக்னத்துக்கு சூரியன் பதினோராம் இடமாக வருவார் அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருக்கவே இருக்காது ஒன்லி பாதகம் அப்படிங்கிறது மாதிரி வரும் ஆக இந்த பதினோராம் அதிபதி அப்படிங்கிறவர் லக்னம் முதல் பன்னிரெண்டு வீடுகளில் அமர்ந்தால் எப்படி இருக்கும் இதை பார்க்கணும் உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தியாவதும் எண்ணங்கள் நிறைவேறுவதும் மந்திர சக்தி கிடைக்கப்பெறுவதும் ஒருவித செயல்திறனில் எதை செய்தாலும் நமக்கு லாப நோக்கம் எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்கிறது இந்த பதினோராமது இடம் தான் புரிஞ்சுங்களா எண்ணங்கள் நிறைவேறும் ஆசைப்பட்டது கிடைக்கணும் அது தீவிரமாக இருக்குமா அந்த ஆசை உங்களுக்கு அல்லது சுமாராக தான் இருக்குமாங்கிறத தீர்மானிக்கிற இடமும் பதினோராம் இடம் தான் இப்போ பதினோராம் அதிபதி லக்னத்தில் அமர்ற எப்படி இருக்கும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பதினோராம் அதிபதி வந்து லக்கணத்தில் அமரும்போது உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்திறன் லாப நோக்கமாகவே இருக்கும் அதீத ஆசைப்படும் தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க பதினோராம் இடத்துல இருக்கிற இன்னொரு சூட்சமம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்தை குறிக்கிற இடமும் பதினொன்று தான் இரண்டாவது திருமணம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏன்னா மூணு ஏழு பதினொன்று ஒரு ட்ரையாங்குள் மூணு ஏழு பதினொன்று இதில் மூணு துணைகளை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் இணையை குறிக்கும் ஏழு துணையை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டாளியை குறிக்கும் பதினொன்று அதே தான் துணைகளை குறிக்கும் மூத்த சகோதரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் இணையை குறிக்கும் இதை வந்து காம திரிகோணஸ்தானம்னு சொல்லலாம் எந்த லக்னத்துக்கும் பதினோராம் இடங்கிறது காமத்தை தூண்டி விடுற இடம் மறு துணையை குறிக்கிற இடம் அதனால தான் அந்த பதினோராம் இடம் மறு திருமணத்தை குறிக்கும் ஒன்பது பதினொன்று மறு திருமணத்தின் சூட்சிம இடங்கள் அப்படின்னும் இதை சொல்லலாம் அந்த வகையில் பதினோராம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது நல்ல நண்பர்கள் பெறுவீர்கள் லாப நோக்கத்தோடே செயல்படுவீங்க எப்போதும் லாபம் குறிக்கோளாக இருக்கும் தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் லாபமேன்மை லாப நோக்கம் இதை செய்தால் நமக்கு லாபம் இருக்குமா இதன் மூலம் நமக்கு வெற்றி கிடைக்குமா இது ஒரு வெற்றி ஸ்தானமும் கூட உபஜயஸ்தான வரிசையில் வருது இல்லைங்களா மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய வெற்றியை குறிக்கும் இடம் அப்போ வெற்றியை நோக்கிய சிந்தனைகள் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் அதுக்காக கடுமையாக பாடுபடுவீங்க அதற்கு உங்களின் உடலும் மனமும் ஒத்துழைக்கும் புரிஞ்சுங்களா பதினோராம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது வெற்றியை நோக்கிய சிந்தனைகள் உங்களுக்கு மிகுதியாகவே இருக்கும் எதிலும் லாபமேன்மை இருக்கும் அதற்கு உங்களுடைய லக்னமும் உங்களுக்கு ஒத்துழைப்பை தரும் ஆக பதினோராம் அதிபதியினால் நிச்சயம் லக்னத்தில் அமரும்போது உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் தன்னோட வீட்டுக்கு அவர் நாலாம் இடங்கிற கேந்திரம் ஏறி இருப்பார் குடும்பங்கிற அமைப்பு வாக்கு நாணயங்கிற அமைப்பில் இருப்பார் கவர்ச்சியாக பேசும் தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க பேச்சாலேயே காரியம் சாதித்து கொள்ளும் விதி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பேசினாலே லாபம் அப்படிங்கிறது மாதிரியான சூழல்கள் உருவாகும் பேச்சை மூலதனமாக கொண்டு செய்யப்படும் தொழில்களில் ஈடுபட்டிருப்பீர்கள் பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்க அழகா பேசுவாங்க கற்பனை திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க குடும்ப உறவுகளை எப்போதும் மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கணுங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க குடும்பமுமே வந்து பொருளாதார லாபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் தன்மையோடையே இருக்கும் குடும்பஸ்தானம் வாக்கு நாணயம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்க பெரிய மனிதர்களின் ஆதரவு அனுசரணையும் இவர்களுக்கு நல்ல நிலையில கிடைக்கும் குடும்பம் என்று ஒன்று அமைந்த பிறகு வாழ்க்கையில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் இந்த ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் கனெக்ட் ஆகிறது ரொம்ப பெரிய விசேஷம் மகாதன யோகத்தில் இது ஒரு சூட்சமும் ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானாதிபதிகள் லக்னாதிபதியோடு கனெக்டிவிட்டி ஆகிறதுங்கிறது அப்போ பதினோராம் அதிபதி ரெண்டுக்கு வரதுங்கிறது பல வழிகளில் லாபம் எடுத்தாலும் லாபம் அவனுக்கு என்னைய தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடியது பேச்சாற்றல் செயல் நல்ல குடும்பம் அமைவது குடும்பத்தினரால் லாபம் பெரிய மனிதர்களின் ஆதரவு அதன் மூலம் மாபெரும் வெற்றிகள்ங்கிறது எல்லாமே கொடுக்குற இடமா இருக்கும் ஸோ ரெண்டில் அமர்வதுங்கிறது வெகு சிறப்பு பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்துல இது ஒரு நுணுக்கம் ஒரு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் அமர்றார் அப்படிங்கிற அடிப்படையில் இது வரும் மூன்றாம் இடங்கிறது தொடர்புகள் ஒப்பந்தங்கள் நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் பாத்திரங்கள் காதனிகள் உபயோகப்படுத்தும் பொருட்களை எல்லாம் குறிக்கிற இடம் லாப மேன்மை தரக்கூடியவர் இவர் வந்து மூணாம் இடத்துல இருக்கும்போது தொழில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமாக மாறும் அதன் மூலம் லாபம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் லாபம் ஒப்பந்தங்களினால் லாபம் முயற்சியினால் லாபம் விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறது இசைத்துறையில் சாதிக்கிறது மூன்றாம் இடம் கைகளை கொண்டு செய்யப்படும் தொழில்கள் அதிகப்படியான லாபங்களை பெறுவது நல்ல நண்பர்கள் கிடைப்பது கூட்டாளிகள் கிடைப்பது அவர்கள் மூலமாக லாபம் ஏற்படுவதுங்கிற மாதிரியான அருமையான நல்ல பலன் இருக்கும் கூடவே ஒரு சின்ன கெட்ட பலன் என்னென்னா மூன்றாம் இடங்கிறது சின்ன இளைய துணையை குறிக்கிறதுங்கனால நிறைய பேர் இந்த பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறவங்க வாழ்க்கை துணையை தாண்டின ஒரு தொடர்புகளோடு இணையும் வாய்ப்புகளை கொடுத்து விடும் இது ஒன்று தான் அதில் நெகட்டிவ் மற்றபடி பதினொன்று குடைவன் மூன்றில் இருப்பது வெகு சிறப்பு நன்மைகள் பல வழிகளில் வரும் லாபமேன்மை நிச்சயமாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க கூட்டு தொழிலை துணிஞ்சு செய்யலாம் மூணு ஏழு பதினொன்றாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கா கெட்டு போகாமல் இருக்கா நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறதுக்கு லாயக்கானவர் கூட்டாளியால் உங்களுக்கு மேன்மை இருக்கும் அப்போ மூன்றாம் இடத்துல பதினோராம் அதிபதி அமர்வது சிறப்பு நான்காம் இடம் கேந்திரஸ்தானம் பதினொன்றாம் அதிபதி தன் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சாலும் கூட லக்ன கேந்திரத்தில் நாலாம் இடம் மிக மிக முக்கிய இடம் பிடிக்கும் தாயாரால் மேன்மை கல்வியால் மேன்மை உயர்கல்வி படிப்பது உயர்கல்விக்காக வெளிநாடு செல்வது தான் கற்ற கல்வியினாலேயே லாபம் பெறுவது அரசு வேலை கிடைக்கும் யோகிதைகள் சொத்து பத்து நிலம் நீச்சினால் லாபங்கள் அசையா சொத்துக்கள் நிரம்ப பெறுவது முன்னோர்களே நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறவங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி நாளில் இருக்கும் பதினோராம் அதிபதி நாலாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முன்னோர்களால் தாயாதி வர்க்கத்தினால சொத்துக்கள் கிடைக்கும் தாய் மாமன் சொத்து கொடுப்பார் பொண்ணையும் கொடுத்து சொத்தையும் கொடுக்குற அமைப்புங்கிறது சொந்தத்தில் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அசையா சொத்துக்கள் மூலமாக அதிகப்படியான வருமானம் வருவிகள் காம்ப்ளக்ஸ் மூலமாக வாடகை வருது கல்யாண மண்டபம் கட்டி வாடகை வருது தொகுப்பு வீடுகள் கட்டி வாடகை வருதுங்கிறதுலாம் இந்த நாலாம் இடத்துல லாபாதிபதி அமர்வுது லாபம் எப்படி வரும் அதை குறிப்பிடுறது தான் பதினொன்று அவர் நாலாம் இடத்துல இருந்தான்னா வியாபாரத்தினால் லாபம் சொத்துக்களால் லாபம் தாயாதி வர்க்கத்தால் லாபம் உங்கள் முயற்சியின் லாபம் கல்வியினால் லாபம் வாகனத்தினால் லாபம் வாகனம் கொண்டு செய்யப்படும் தொழில் நிறைய அதில் லாபம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி பதினொன்று அதாவது இப்போ ப பதினோராம் அதிபதி நாளில் இருப்பார் புரியுதுங்களா பதினோராம் அதிபதி நாலாம் இடத்தோடு கனெக்ட் ஆகும்போது அந்த நான்காம் இடம் சார்ந்த துறைகளின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நான்காம் இடம் சார்ந்த துறைகள் என்ன வீடு வாகனம் கல்வி தாய் இந்த வழியில உங்களுக்கு லாபங்கள் மேற்படும் வாய்ப்புகள் உண்டாகும் பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது தன்னோட வீட்டை தானே பார்த்து லாப ஏற்படுத்துவார் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் நிறைய கிடைக்கும் யோகிதைகள் உண்டாகும் நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பீங்க இது ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பம் பேர் சொன்னா தெரியும் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பாங்க குடும்பத்திற்கே ஒரு பேர் இருக்கும் பட்டப்பெயர் வச்ச குடும்பங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல புத்திரர்கள் கிடைக்க பெறுவீர்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் பதினோராம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது குலதெய்வ அனுகிரகம் இருக்கும் தெய்வ வழிபாடு மந்திர உபதேசம் கிடைக்க பெறுவீர்கள் காதல் வெற்றி பெறும் லவ் மேரேஜ் நடக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை பதினோராம் அதிபதி அஞ்சில் கனெக்ட் ஆகும்போது இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை ஏற்படுத்தும் தன்மை இருக்கும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் அதீதமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்போ அதை வந்து நம்ம அனுபவிப்போம் அபிலாசைகள் ஸ்தானம் தானே பதினொன்று அஞ்சாம் இடம்ங்கிறதும் கிட்டத்தட்ட அபிலாசையை பூர்த்தி செய்கிற இடம் தானே காதல் கேளிக்கை நண்பர்கள் உறவுகள் கௌரவம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடியது நல்ல புகழ் அடையும் தன்மையாக அஞ்சாம் இடம் விளங்கும் உங்களுக்கு புகழ் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகளை இந்த ஐந்தாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய பதினோராம் அதிபதி கொடுப்பார் நல்ல புத்திரர்களை கொடுப்பார் புத்திரர்களால் புகழ் பெறும் அமைப்பை கொடுப்பார் அல்லது புத்திரர்கள் புகழ் பெறுவார்கள் கௌரவமான செயல்களில் ஈடுபட வைப்பார் பெரிய மனித தன்மையோடு வாழ வைப்பார் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் விவகாரங்களையும் கொடுப்பார் எல்லா இடத்துலையும் நீங்கள் நோட் பண்ணணும் நன்மைகளோடு தீமைகளும் கலந்து தான் இருக்கும் நம்ம ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்கிறோம் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லதா நல்லது மாதிரி தோணும் ஆனால் அதில் கெடுதலும் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ எல்லா ஸ்தானங்களிலும் நல்ல பலன்களோடு சில கெடு பலன்களும் ஒழிஞ்சிருக்கும் ஐந்தாம் இடம் தான் கேளிக்கை சூதாட்டத்தை குறிக்கிற இடம் இப்போ பதினோராம் அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்து உட்காரும்போது சூதாடுற எண்ணத்தை கொடுப்பார் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக அது வரத்தான் செய்யும் அதையும் தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்போ நல்ல பலன்களை அதிகப்படுத்திக்கிட்டு கெட்ட பலன்களை ஃபில்ட்ரு பண்ணணும் நீரை பிரித்து பாலை மட்டும் உண்ணும் அன்னம் போல அந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா சரியான இதை நன்னீரை பருகும் பறவை போலங்கிற மாதிரி நல்ல விஷயத்தை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் கெட்ட விஷயம் இருக்கா அதை அப்படியே அழுங்காமல் குறைச்சோம் பைந்தாம் இடம் பதினோராம் அதிபதிக்கு அருமை ஆறாம் இடம் இந்த இடத்துல ஒரு நுணுக்கம் லக்னத்துக்கும் அவர் மறைஞ்சிடுவார் பதினோராம் இடத்துக்கும் எட்டில் மறைவார் ஆனாலும் ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் இருப்பார் பட் இதில் என்ன ஒரு சிக்கல்னால் ஆறாம் இடத்தில் பதினோராம் அதிபதி அமரும்போது கடும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் எதற்கெடுத்தாலும் போராட்டம் எதற்கெடுத்தாலும் எதிரிகள் உருவாவது நீங்கள் ஒரு சின்ன வெற்றி பெற்றீங்கன்னா கூட அது அடுத்தவனுக்கு போகாது சொந்த பந்தங்களாலேயே வெறுக்கப்படும் தன்மை நீங்கள் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்குவீங்க அதுக்கு வந்து பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கவே உங்களை திட்டுவான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் பிஎம்டபிள்யூ காருங்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப உயர்ந்தபட்ச வ வசதியான அமைப்பு ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டிங்கிற ஒரு சாதாரண தேவை நீங்கள் கஷ்டப்பட்டு அதை தான் வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்கள் ரிலேஷனில் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் அந்தளவுக்கு உயரத்தில் இருக்கவே உங்களை திட்டுவான் இவனெலாம் ஃப்ராடு இவனுக்கெல்லாம் இது தேவையா அப்படிங்கிறது மாதிரி வரும் ஸோ இந்த ஆறாம் இடத்துல பதினோராம் அதிபதி உட்காரும்போது உங்கள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அபிலாசைகள் பூர்த்தி ஆகிறதுக்காக நீங்கள் வாங்குகிற திட்டு வசவும் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காது கடும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் எல்லாவற்றிலும் எதிர்ப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் எதிரி முளைச்சிக்கிட்டே இருப்பான் நீங்கள் பெற ஒவ்வொரு வெற்றிலையும் எதிரி உருவாகிக்கிட்டே இருப்பான் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் பகையாவாங்க ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு சரிவு இருக்கும் அல்லது ஒரு அடி வாங்கினா தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்ச்சி வரும் ஒரு விபத்து நடக்கும் அதிலிருந்து ஒரு பணம் கிடைக்கும் அதை வச்சு வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி வரும் ஆறாம் இடத்துல பதினோராம் அதிபதி அமர்வது சிறப்பே அல்ல ஒரு அதிபதி இன்னொரு உபஜயஸ்துக்கு வராரு அப்படின்னாலும் கூட கடும் போராட்டங்களை போட்டியை வம்பு வழக்குகளை நோயை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பெரிய மனுஷங்க தேவையே இல்லாமல் பகையாவாங்க பெரிய மனிதர்களை குறிக்கிற இடம் பதினொன்று அபிலாசைகளை குறிக்கிற இடம் பதினொன்று ஆறு நோய் கடன் வில்லங்களை தருது நீங்கள் ஒரு ஒரு ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும்னா நீங்கள் ஒன்று நோய் வாய்ப்படணும் இல்லைனா கடன் படணும் இல்லைனா எதிரி உருவாகும் ஒரு எதிரி உருவானாதான் உங்களுக்கு ஒரு ஆசை உருவாகும் அல்லது மற்றவர்களின் எதிர்ப்பிலேயே ஜெயிப்பீங்க பத்து பேரை பொறாம படை வச்சுட்டு வெற்றி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க இல்லையா ஒருத்தர் அதுவும் இந்த ஆறாம் இடத்தினுடைய சூழ்ச்சிகம்தான் பதினோராம் அதிபதி ஆறில் இருப்பது வெகு சிறப்பு என்று கூற முடியாது ஏழாம் இடத்துல பதினோராம் அதிபதி மாற்றுத் திருமண ஏற்பாடு செய்யக்கூடிய இடம் தனக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அவர் அமருவார் வாழ்க்கை துணை அமைந்த பிறகு லாபமேன்மை அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தில் ஒரு லாபாதிபதி அமரும் போது குடும்பம் அமைந்த பிறகு லாபம் அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல லாபாதிபதி அமரும் போது வாழ்க்கை துணை அமைந்த பிறகு லாபம் அதிகரிக்கும் பொருளாதார வெற்றிகள் கொடுக்கும் சமுதாயத்துக்கும் உங்களுக்குமான இணக்கம் நல்ல நிலையில் இருக்கும் சமுதாயத்தை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத கற்றுக்குவீங்க கூட்டாளிகளால் லாபம் இருக்கும் பங்காளி உறவுகளால் லாபம் இருக்கும் உயிரை கொடுக்குற நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல புரிந்துணர்வு மிக்க வாழ்க்கை துணை அமையும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை அமைவதற்கும் இது வழிவகுக்கும் பதினொன்று ஏழு கனெக்டிவிட்டி ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இருதார குற்றம் ஏற்படுத்துறது முதல் திருமணம் முறிந்து போயிடுறதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் பலனும் எதிர்கொள்ள ஒளிந்து தான் இருக்கும் இருப்பினும் பதினோராம் அதிபதி ஏழில் இருப்பது சிறப்பு தான் தனக்கு பாக்கியஸ்தானம் ஸ்தானம் லக்னத்துக்கு கேந்திரம் ரெண்டு இடத்துலையும் அந்த அந்த ஸ்தானாதிபதி மறையிலங்கிற போதே அது ஒரு சிறப்பு நன்மைகள் முன்னேற்றங்கள் திருமணத்துக்கு பிறகு நடக்கும் கூட்டு லாபம் கூட்டு தொழிலினாலேயே வெற்றிகள் அதனாலேயே லாபங்கள் சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சா அதில் மிக மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறும் எனக்கு தெரிஞ்ச அன்பர் ஒருத்தர் இந்த சானிடரி நாப்கினை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சார் அவருக்கு இந்த பதினோராம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு தான் சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான ஒரு விஷயம் அதை கண்டுபிடிச்சி அதன் மூலம் இவருக்கு பேரும் புகழும் முன்னேற்றமும் கிடைக்கிற அமைப்பு இந்த கனெக்டிவிட்டிஸ் இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் நமக்கு தேவைப்படுவது நமக்கு லாபம் தரக்கூடியது எல்லாமே வந்து இவர்கள் கூட்டாளிகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க பதினோராம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறவங்க தான் பெரிய லெவல் தொழில் புரிவாங்க அவங்க தொழிலினால் ஒரு ஆயிரம் பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க சாப்பிடுவாங்க குடும்பம் நடத்துவாங்க அந்த மாதிரியான அமைப்புகளை தரக்கூடிய மாபெரும் வெற்றி ஸ்தானம்னு எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்துல இவர் அமர்றது தன்னுடைய வீட்டுக்கு பத்துக்கு வந்துடுவார் அதே நேரம் லக்னத்துக்கு மறைவார் அப்போ மறைமுகமாக லாபம் ஈட்டும் தொழில்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வாய்ப்பு அந்நிய தேசத்தில் பொருள் ஈட்டக்கூடிய அமைப்புகள் லாட்டரி யோகம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் சார்ந்த தொழில்களில் ஜெயிக்கிறது சூது திடீர் தன வரவு திடீர் பொருள் வரவு போன்றவற்றை தரும் அமைப்பாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சு எட்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவார் தன் ஸ்தானத்துக்கு அவர் மறைய மாட்டார் இதுதான் அதில் இருக்கிற சூழ்ச்சுவம் புரிஞ்சுங்களா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்படிங்கிற வகையில் அவர் தனக்கு பத்தாம் வீடு கேந்திரத்தில் போய் உட்காந்துருவார் அப்ப லாபத்தை மறைமுகமாக வழங்குவதற்கு முயற்சி செய்வார் மறைமுகமான வழியில லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனவரவு உழைக்காமல் வர்ற பணம் ஒரு விபத்து ஒரு அவமானம் ஒரு கண்டம் அதற்கு பிறகு திடீர்னு வாழ்வியலே டோட்டலாக மாறுறது சில ஆங்கில படங்கள் எல்லாம் பார்ப்பீங்க ஒரு ஆக்சிலண்ட் ஆகும் திடீர்னு அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் மாதிரி பவர் வந்துடும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது சூட்சமமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இருப்பினும் ஒரு விபத்து அசிங்கம் அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையையும் கொடுக்கத்தான் செய்வார் அதற்கு தான் லாபம் இருக்கும் சராசரி வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த நிலை வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்தும் பதினோராம் அதிபதி ஒன்பது இது ஒரு அருமையான அமைப்புங்க மகாதன யோகம் இங்கே ஆக்டிவேட் ஆகும் ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று இடங்களும் கனெக்ட் ஆகிறது தான் பதினோராம் அதிபதி ஒன்பதில் இருக்க பதினோராம் அதிபதி ஒன்பதில் இருப்பது வெகு சிறப்பு அதிர்ஷ்டம் நிரம்பியவர் பாக்கியதையே அனுபவிக்க பிறந்தவர் அனைத்து பாக்கியதைகளும் உங்களுக்கு தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு நல்ல தகப்பன் பூர்வீக சொத்துக்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு மந்திர உபதேசம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எல்லாம் சிறப்பாக கிடைக்கும் இந்த இடம் மாதிரி ஒரு சிறப்பான இடம் எதுவுமே சொல்ல முடியாது பதினோராம் அதிபதி ஒன்பதில் இருப்பது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் யோகம்னு சொல்லலாம் தன் முயற்சிகளில் அதிர்ஷ்டத்தில் எப்போதும் வெற்றி உடையவராகவே இருப்பார் லாபமேன்மை இவருக்கு தேடி வரும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் புரியுதுங்களா லாபஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் பதினொன்று ஆக்டிவேட் ஆகும் இந்த இடம் பாவத் பாவங்கிற அடிப்படையில் பதினோராம் அதிபதி ஒன்பதில் இருப்பது சிறப்பிலும் மேலும் சிறப்பு அதாவது வைர கிரீடத்தில் மாணிக்கத்தை பதிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ பதினோராம் அதிபதி ஒன்பதில் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் போன பிறவியில் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் அனைத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்துருக்கீங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும் தூரதேச பிரயாணம் நல்ல கல்வி பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கற்றுக் கொடுக்கும் தன்மை கொண்டவர் நீதி அரசர்களாக புகழ் பெறுவது அரசியலில் ஆதாயம் பெறுவது மிக பெரும் வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பது உங்கள் குடும்பம் பாரம்பரிய மிக்க குடும்பமாக திகழ்வது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த கேண்டிகேட்டில் வந்துடும் அந்த திரிகோண அமைப்பில் பதினோராம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது வெகு சிறப்பு பேர் சொன்னால் தெரியுங்கிற மாதிரியான குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க கௌரவம் புகழ் அந்தஸ்துக்கு குறைய இருக்காது அதுக்கு கலங்கம் நடக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையிலும் நடந்துக்க மாட்டீங்க உங்கள் தகப்பனாரே ரொம்ப புகழ் பெற்றவராக இருப்பார் அவருக்கு பல வகையில் லாபம் தைரியம் செயல்திறன் மிக்கவராக இருக்கக்கூடியவராக இருப்பாங்க ஸோ பதினொன்றாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது எல்லா வகையிலையும் சிறப்பு பதினோராம் அதிபதி பத்து தன் ஸ்தானத்துக்கு பணம் இவர் மறைஞ்சிடுவார் ஆனால் தொழில் ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுவார் அப்போ நல்ல தொழில் வல்லமை உத்தியோக வாய்ப்பு அரசு துறையில் உத்தியோகம் பெறும் யோகங்கள் உத்தியோகத்தால் ஒருத்தர் புகழ் பெறும் அமைப்பு இன்ன வேலை செய்கிறாருங்கிறதுனால ஒருத்தருக்கு லாபமேன்மை மேன்மை தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இடமாய் பத்தாம் இடம் அமையும் சுயதொழில் புரிந்தாலும் கூட்டு தொழில் செய்தாலும் எதுலேயுமே அவருக்கு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொழிலால் என்னை அடையாளம் காணப்பட வேண்டும் ஒரு மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மது ஆசை இருக்கும் இல்லைங்களா இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொழில் தான் அவருக்கு முதல்ல எல்லாமே அது தான் அதில் தான் லாபம் அதில் தான் மேன்மை அதன் மூலம்தான் வெற்றிகள்ங்க கர்மம் செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார்கள் கர்மம் செய்து லாபம் மீட்டும் கடமை கொண்டவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் ஆக நல்ல தொழில் அமையும் யோகிதைகள் அது சுய தொழிலாக இருந்தாலும் சரி கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழில் இவர்களின் மூச்சாக இருக்கும் அதுலேயே ஆர்வம் இருக்கும் லக்னாதிபதியும் நல்ல வித அமைப்பில் அமர்ந்து பத்தாம் அதிபதியும் வலுப்பட்டுட்டான்னா மகாதன யோகம் கொட்டி கொடுத்துரும் கோடி கோடியாக சம்பாதிக்கிற யோகம் இந்த பதினோராம் அதிபதிக்கு இந்த மூன்று வீடுகள் ரொம்ப ஸ்பெஷலுங்க ஒன்பது பத்து பதினொன்று அங்கேயே இருக்கும்போது அற்புதமான தொடர்புகள் அதனால் லாபங்கள்னு இருக்கும் திடீர்னு எதையாவது கண்டுபிடிச்சி ரொம்ப புகழ் பெறுவாங்க சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம அலட்சியமாக கடந்து போகிற விஷயங்களை இவர்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனித்து அதன் மூலம் மாபெரும் பொருள் ஈட்டும் வாய்ப்புகளை பெறுவார்கள் நல்ல கூட்டாளிங்க பெறுவாங்க தனாதிபதியும் ஸ்ட்ராங்காக இந்த இடத்தோட தொடர்பு கொண்டாங்கன்னா மகாதன யோகம் வேலை செய்யும் பல கோடிக்கு அதிபதி ஆகிறதுலாம் இந்த அமைப்பு தான் பதினோராம் அதிபதி பதினொன்றுலேயே இருப்பது சிறப்பு தான் பதினோராம் அதிபதி பதினொன்றுலேயே இருக்கும்போது கேட்கவே வேண்டாம் அந்த இடம் ஆலர் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் எல்லாத்துலேயும் லாபம் எல்லாத்துலேயும் மேன்மைகள் எதை செய்தாலும் அதில் வந்து ஒரு குறிக்கோளை வச்சு செய்கிறது அபிலாசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வது தங்களுடைய ஆசையை பூரா பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக இவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எப்போதுமே நல்லாயிருக்கும் சமுதாயத்துக்கும் இவங்களுக்குமான உறவு நிலையில் ஒரு நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சிநேகிதங்கள் ஏற்படும் சிலருக்கு மருதார குற்றம் வலுவாயிடும் ஏழாம் அதிபதி ரொம்ப கெட்டு போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் மேரேஜ் ஆப்ஷனை நோக்கி நகர்ந்துருவாங்க இரண்டாவது திருமணம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது திருமணத்துக்கு பிறகு அதிக லாபம் ஏற்படும்ங்கிறது மாதிரியான ஒரு விதியும் இந்த இடத்துல உருவாகும் ஏழு ஈக்குவல் இருந்து பதினொன்று ஈக்குவல் இருந்தால் வாழ்க்கை துணை இருக்கவே இன்னொரு வாழ்க்கை துணையை மறைமுகமாக வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இந்த இடம் உருவாகும் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இதை எக்ஸ்டாபிளிஸ் பண்ணுறோம் கவனமாக இருங்க இதில் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக எஸ்டாப்ளிஸ் பண்ணும்போது அதையே நீங்கள் வந்து ஒரு காரணமாக நம்ம இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிடக்கூடாது சரிங்களா கர்மா மிக முக்கியம் நீங்கள் ஒவ்வொரு கர்மா செய்கிறதுக்கும் பின் விளைவுகளை கொடுக்க வேண்டியதே இருக்குங்கிறத மனசில் எப்போதுமே வச்சுக்கிட்டு தான் நீங்கள் செயல்படணும் ஒரு ஸ்தானத்தின் நன்மை தீமைகளை நான் விவரிக்கிறேன் உங்ககிட்ட விளக்கமாக சொல்கிறேன்னா நீங்கள் அதில் இருக்க நன்மையை அதிகப்படுத்திட்டு தீமையை நடக்காமல் பார்த்துக்கணும் அதுதான் உங்களுடைய வேலை அதுக்காக தான் இதை சொல்கிறது ஏதோ நீங்கள் தீயது செய்யுங்கன்னு நானே எடுத்து கொடுக்குறது மாதிரி எடுத்துக்கக்கூடாது புரிஞ்சுக்கிங்களா பதினோராம் அதிபதி பதினொன்றில் இருப்பது லாபம் அதிகரிக்கும் தைரியம் செயல்திறன் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பார் இதில் இன்னொரு சூட்சமுமே இருக்குது பதினோராம் அதிபதி பதினொல்லே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்பாவுக்கு ரெண்டு தரம் ஆயிருக்கும் அப்பா இல்லைன்னா வேறு ஒரு துணையோடு இருப்பார் இதுவும் அதில் இருக்கிற ஒரு சூட்சம்தான் கூட்டுத்தொழில் அப்பா செஞ்சு அதை ஃபேமஸ் பண்ணியிருப்பார் அதை மகன் எடுத்து செய்கிற மாதிரி எதிர்காலத்தில் வரும் மொத்தத்தில் ஆசைகள் நிறைவேறும் லாபமேன்மை நிச்சயமாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் பதினோராம் அதிபதி விரயஸ்தானத்துக்கு போவது லாபத்திற்காக அலைந்து திரிய வைத்து விடுவார் ஆசைகளை பூர்த்தி செய்ய கடுமையாக போராட வேண்டியது இருக்கும் பொதுவாகவே வந்து ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் மட்டும்தாங்க லாபஸ்தானாதிபதி அமர்றது சிறப்பில்லை எட்டு கூட ஒரு விதத்தில் டெவலப் பண்ணி விட்ரு லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் தன் ஸ்தானத்துக்கு தனஸ்தானம் பதினொன்றுக்கு தனஸ்தானத்தில் அமை பணம் தேடுவதற்கு அலைந்து திரிய வைக்க வேண்டியது மோட்சத்தை தேடி அலைவது வெளிநாட்டில் வசிப்பது முற்றிலும் புதிய சூழலில் போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாவது அதிலும் அரைகுறை விஷயம்தான் பெருசாக வெற்றிகள் இல்லாமல் போய்விடும் பன்னெண்டாம் இடங்கிறது அவ்வளோ உகந்த இடம் அல்ல ஒரு லாபாதிபதி விரயத்துக்கு போகிறதுங்கிறத சிறப்புன்னே சொல்ல முடியாது மற்றவர்களை நம்பி ஏமாந்து போவது திடீர் முதலீடுகள் நஷ்டப்படுவது முதலீடு செய்துவிட்டு அதில் எடுக்க முடியாமல் போயிடுறது தொழில் செய்து லாஸ் ஆகிடுறது விரயங்கள் நிறைய ஏற்படுவது கடன்காரராவது தலைமறைவு வாழ்க்கை வாழ்வது இந்த ஐபி கொடுத்துறவங்க ஜாதகத்தில் நிறைய பேர் ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்தா பன்னெண்டில் இருப்பார் லாபாதிபதி பன்னெண்டில் இருப்பார் கூட ஜீவனாதிபதியும் சேர்ந்திருப்பார் தொழில்காரர்கள் அப்போ தொழில் செஞ்சு ஐபி கொடுத்து மீள முடியாத கடன் வட்டி தொல்லைகள் தலைமறைவு வாழ்க்கை வெளிநாட்டுக்கு போயிடுறது எங்கே இருக்கணும்னே தெரியாமல் மறைந்து போய்விடும் சூழல் உருவாருதுங்கிறதெல்லாம் பதினோராம் அதிபதி பன்னிரெண்டுக்கு போகும்போது கிடைக்கும் ஸோ பதினோராம் அதிபதிக்கு மிகவும் ஆகாத இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு பனிரெண்டு எட்டாம் இடமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் அபிலாஷைகளை பூர்த்தி செய்து வைக்கும் பதினோராம் அதிபதி தரக்கூடிய நெகட்டிவ் என்னென்னா மாற்றுத் தொடர்புகள் தான் புரிஞ்சுங்களா மாற்றுத் தொடர்புகள் அது காமஸ்தான் மாற்றுத் தொடர்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை தர்ற விதி பதினோராம் அதிபதிக்கு உண்டுங்கிறதுனால அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் லாபம் ஓகே தொடர்புகள் நாட் ஓகே இல்லைங்களா அது சிறப்பல்ல அதனால அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்